சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். ஓகே சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. கண்டிப்பா சார். எப்படி சார் போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம்? பரவாயில்ல சார், நமக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் தானே சார். நமக்கு என்ன இருக்கு, கடல் புனிதல நல்லபடியா. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் வர்றதுனால பிரச்சனை இல்லை. நான் எந்த கஸ்டமரை வாங்கணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இங்கே வந்து எல்லாமே மக்களுங்க வந்து கஷ்டத்தில் தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். ஒரு அத்தியாவசியமான பொருள் வாங்குறோம்னா எமர்ஜென்சிக்கு வாங்குறோம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், கல்யாணம் போனோம், ஒரு நாலு பேர் வயசானவங்க வரல வரும்போது தான் அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்காக தான் வாங்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நல்ல பொருளாக கொடுத்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. என்கிட்ட பொறுத்தவரைக்கும் அது நான் வந்து நல்ல பொருளே வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு மனசு திருப்தியாக வந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது அவங்க அவங்க திருப்திக்காக. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம கொடுக்கறது நல்ல பொருளாக கொடுப்போம், ஏன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பொறுத்து தான். ஆமாம், இதுதான் சார் தான் இருப்பாரு ஆபீஸ்ல மேக்ஸிமம். இவர் இருப்பார், நம்ம சார் இருப்பாங்க. இவங்க சார்லாம் வந்து வெயில் ஆன்றதால கண்டிப்பா கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க மதிய நேரத்துல. இப்ப அவர் தான் எங்கு, அதனால அவர் தான் இருப்பார் ஆபீஸ்ல, அவரை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கேஎஸ் கார்ஸ். கேஎஸ் கார்ஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம், நல்லா கஸ்டமர்ஸ்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. கேஎஸோட ஓனர் தான் அவர். இப்போ இவர் கூட நம்ம பேச போகிறோம், வண்டிகளை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே லோ பட்ஜெட் கார் அதிகமாக பண்ணி தராங்க, ஜெனுவினாக வண்டிகள் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட் ஓனர்லேருந்து செகண்ட் ஓனர் வரைக்கும் எடுத்து தராங்க. வண்டிக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாகவும் தராங்க. லோன் ஃபெசிலிட்டி இருக்குது, அண்டு ப்ரைவேட் லோனாகவும் பண்ணித்தராங்க. நமக்கு பேங்க் லோன் அவைலபிள் இருந்தால் பண்ணித்தராங்க, அப்படி இல்லைனா தனியார் லோனும் பண்ணித்தராங்க. எல்லா ஆப்ஷனோடுமே இருக்குது. வண்டி பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்களா, நேராக கிளம்பி வந்துடுங்க. இது கரெக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரம்பூர் மூலக்கடை. தெரியாத ஆள் இருக்க வாய்ப்பில்லை, மூலக்கடை சிக்னல் இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டரில் தான் இருக்காங்க. வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நம்ம கார் பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக வாங்க சார், பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நேனோ. டாடா நேனோ 10th March 2012 41,000 கிலோமீட்டர் தான் சார் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனர். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6th மாதம் வரையும் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 மட்டும் தான் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 50,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகஷியபிளும் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து வண்டி பாருங்கள். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வரும், 4 டயரும் நல்லா நீட்டாக இருக்குது, சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க, வண்டி நல்லா நீட்டாக இருக்கும். நேரில் வந்து பாருங்கள். வெறும் 50,000 ரூபாய் மட்டும் தான் கேட்குறாங்க. 2012 மாடலு, செகண்ட் ஓனரு. இன்சூரன்ஸ் வந்து 6th மாதம் வரையும் இருக்குது. வண்டி நல்லா நீட்டாக இருக்கும், நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சார் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கு. ஸ்பார்க்லேயே பார்த்திங்கன்னா இது LS. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான் ஓடி இருக்கு, இதுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் 41,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 டயரும் புது டயராக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. சீட் கவர் கூட இப்போ தான் போட்டிருக்காங்க. வண்டி 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங்கு, ஏசி எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 150 தான் கேட்குறாங்க. இன்னும் நேரில் வந்து பாருங்கள், ஸ்லைட்லி நெகஷியபிள் பண்ணிக்கலாம். வண்டி நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கு ஃபைனான்ஸ் அவைலபிளும் இருக்குது. உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணும்னா ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கூட நம்ம போட்டு. சார் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா அதுதான் வெர்னா. வெர்னாலேயே 1.6 சார். இது மாடல் பார்த்திங்கன்னா 6th March 2009. கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா 90,000 கிலோமீட்ரு, ஒரே ஓனர். இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. 2,60 கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து. நேரில் வாங்க, வண்டியை வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, வண்டி நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா
வெர்னா, வெர்னாலேயே 1.6, 2009 ஒரே ஓனர் தான், 90,000 கிலோமீட்ரு கம்பெனி சர்வீஸு, ப்ரைஸ் வந்து 260 கேட்குறாங்க, ஸ்லைட்லி நெகஷியபிள் பண்ணிக்கலாம், நேரில் வாங்க நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கூட இருக்கிறாங்க, நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் நான். சார் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேகனாரு, வேகனார்லேயே விஎக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ பார்த்திங்கன்னா 2011 நாலாம் மாதம், கிலோமீட்ரு 69,000 கிலோமீட்ரு ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸு, ஒரே ஓனரு, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைன்னு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 240 கேட்குறாங்க, நேரில் வந்து பாருங்கள். கம்பெனி சர்வீஸு வெறும் 69,000 கிலோமீட்ரு ஓடி இருக்குது, 2011 மாடலு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240, ஸ்லைட்லி நெகஷியபிள் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி, 4 பவர் விண்டோ, அதுக்கப்புறம் பவர் ஸ்டேரிங் வரும், விஎக்ஸ் மாடலு, விஎக்ஸ்ஐ மாடலு, பேக் வைப்பர் கூட சேர்ந்து வரும், டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது. இதுக்கு பேங்க் ஃபைனான்ஸும் இருக்குது, ஸ்டேட் ஃபைனான்ஸும் இருக்குது, நேரில் வாங்க நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் ரேட்டும் பண்ணி கொடுக்குறேன் நான். சார் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா பீட்டு, பீட்லேயே பார்த்தீங்கன்னா 2011 எல்எஸ், டீசல் வண்டி. இப்போ டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போனாலே 1.75 ரூபா கம்மி எதுவுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆனால் நான் கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 160 தான், அந்த 160லேயே ஸ்லைட்லி நெகஷியபிள் பண்ணுற டீசல் வண்டி. வண்டி நல்லா மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக உங்களுக்கு 18+ தான் கொடுக்கும். வண்டி சீட் கவர் முதற்கொண்டே இருக்குது, ஏசி இருக்கும், பவர் ஸ்டேரிங் இருக்கும், வண்டி நல்லா நீட்டாக இருக்குது, டயர் கண்டிஷன் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். ப்ரைஸு வெறும் 160 தான், செகண்ட் ஓனரு, 2011, இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போடணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கூட இருக்குது, நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், நீங்கள் நேரில் வந்து வண்டியை பாருங்கள், வண்டி நல்லா லுக்காக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ, சாண்ட்ரோலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஜிஎல் ப்ளஸ்ஸு, ஜிஎல் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா 2013 பார்த்திங்கன்னா ஒரே ஓனரு, கிலோமீட்ரு 72,000 கிலோமீட்ரு ஓடி இருக்குது, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 தான் கேட்குறாங்க, நேரில் வாங்க உங்களுக்கு ப்ரைஸை வந்து ஸ்லைட்லி நெகஷியபிள் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு ஸ்டேட் ஃபைனான்ஸும் இருக்குது, பேங்க் ஃபைனான்ஸும் இருக்குது, நான் கண்டிப்பாக பேசி முடித்து கொடுக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸு, 72,000 கிலோமீட்ரு தான் ஓடி இருக்குது, 2013 ஒரே ஓனரு, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டயர் முதற்கொண்டு எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது. 2013 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 90% வந்து பேங்க் லோனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், வண்டி கண்டிப்பாக இருக்கும், டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு பேங்க் ஃபைனான்ஸும் இருக்குது, ஸ்டேட் ஃபைனான்ஸும் இருக்குது, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 தான் கேட்குறாங்க, நேரில் வாங்க நெகஷியபிள் பண்ணுறேன் நான். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓம்னி, ஓம்னிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா 5 சீட்டரு, மாடல் பார்த்திங்கன்னா 2014-15 ரெஜிஸ்ட்ரேஷன், வெறும் 41,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, ஒரே ஓனரு, கம்பெனி சர்வீஸுன்னு சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வரையும் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா 2025 வரையும் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 245 கேட்குறாங்க, நல்லா இருக்கும் வண்டி, வந்து நல்லா நீட்டாக பாருங்கள். வண்டி ஒயிட் கலர் வண்டி தான், டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்டு போட்டிருக்காங்க, ஃபோம் மேட்டு போட்டிருக்காங்க, சீட் கவர் போட்டிருக்காங்க, எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது, புது வேரியன்ட் தான். இதுக்கு பேங்க் ஃபைனான்ஸும் இருக்குது, ஸ்டேட் ஃபைனான்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 2.75 கம்மி இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2.45 கேட்குறாங்க. இதிலே ஸ்லைட் நெகஷியபிள் பண்ணிக்கலாம், ஒரே ஓனரு, ப்யூர் ஓன் போர்டு, நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான், வெறும் 41,000 கிலோமீட்ரு ஓடி இருக்குது, 2015 ரெஜிஸ்ட்ரேஷனு, இன்சூரன்ஸ். சார் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸு, ஜாஸ்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் வரும், விஎம்டி, எஸ்எம்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஎம்டி, விஎம்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா என்னங்கன்னு கேட்பீங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், கீர் முதற்கொண்டு ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்கு, கீரு, மிரரு, அதுக்கப்புறம் பவர் விண்டோ, அதுக்கப்புறம் ஏர் பேகு, அலாய் வீலு, ஏபிஎஸ்ஸு எல்லாமே இருக்கும். இது
இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் பார்த்திங்கன்னா 2017 ஒரே ஓனர் தான் கேபிட்டல் ஹோண்டாவில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸு. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 150 ஓடி இருக்குது. ஆனால் நீங்கள் நேரில் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், ஆனால் அந்த அளவுக்கு ஓடின மாதிரியே தெரியாது உங்களுக்கு. வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரியும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வேல்யூவே வந்து கஸ்டமரு 500,000 போட்டிருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு கேட்குறீங்க, வெறும் 4.75 ரூபாய் தான். 4.75 ரூபான்னா 4.75 தான். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸு, ஒரே ஓனரு, இன்சூரன்ஸும் 1 இயருக்கு இருக்குது. 500,000 ரூபாய்க்கு வேல்யூ இருக்குது. ஆனால் வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4.75 தான். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், கியர் மோதர் கொண்டு ஆட்டோமேட்டிக், ஏர் பேக்கு, அலாய் வீலு, ஏபிஎஸ்ஸு. இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அதே கஸ்டமர் தான் வந்து பார்த்துன்னு இருக்காங்க. அந்த வண்டி வந்ததுலேருந்து கஸ்டமரும் பார்த்துனே இருக்காங்க. இது வந்து டைரெக்டாகவே கஸ்டமர் வந்து பார்த்துன்னே இருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே லைட் மோதர் கொண்டு பார்த்துன்னுருக்கேன். இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, கஸ்டமர் பார்த்துன்னு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.75 தான். ஆனால் மார்க்கெட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 5,00,000 ரூபாய்க்கு கம்மியாகவே இல்லை. சார், அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டிசைரு. டிசைர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ZXI வேரியண்ட்டு. ZXI வேரியண்ட்னா டாப் மாடல். டாப் மாடல் மீன்ஸ் என்ன இருக்கும், அதில் அலாய் வீல் இருக்கும், ஏர் பேக் இருக்கும், ஏபிஎஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஃபுல்லி ஆப்ஷனல் வண்டி, மேனுவல் டைப்பு, பெட்ரோல் வண்டி. வெறும் ஒரே ஓனர் தான், 62,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2013. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. ஆனால் ப்ரைஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் சொல்லுவேன் நான், கண்டிப்பாக கம்மியாக தான், உங்களுக்காகவே கம்மியாக தான் சொல்கிறேன். வெறும் 450 தான் சொல்கிறேன் நான். அதுவும் பார்த்திங்கன்னா நேரில் வந்து பாருங்கள், ஸ்லைட்லி நெகஷியபிள் பண்ணி கொடுக்குறேன். இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது, ஒரே ஓனர், 2013, ஷிஃப்ட்டு டிசைரு, ZXI, அலாய் வீல், ஏர் பேக்கு எல்லாமே இருக்குது. டயர் கண்டிஷன் முதற்கொண்டு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸு. இதுலேயும் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வெறும் 62,000 கிலோமீட்டர் இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. உங்களுக்கு பேங்க் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுக்குறோம், ஸ்டேட் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுக்குறோம். நேரில் வந்து பாருங்கள். இந்த 450 உங்களுக்கு ப்ரைஸும் நெகஷியபிள் பண்ணி கொடுக்குறேன் நான். நேரில் வந்து பாருங்கள். சார், நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா அஸ்டா வேரியண்ட்டு, i20 மாடல். i20 அஸ்டா. அஸ்டாவும் இதுவும் டாப் மாடல் தான். நம்மக்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா மூணும் வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடல் தான். அதாவது பார்த்திங்கன்னா டிசைரும் டாப் மாடல் தான், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸும் டாப் மாடல் தான். அடுத்ததாக பார்க்கும்போது i20 டாப் மாடல் தான். i20 அஸ்டா, ஏர் பேக்கு, அலாய்வில், அதுதான் சொன்னோம் பார்த்திங்களா, ஏர் பேக்கு, அலாய்வில், ஏபிஎஸ்ஸு, பவர் ஸ்டேரிங், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். 2009 மாடலு, 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி சர்வீஸோடு இருக்குது, ஒரிஜினல் கிலோமீட்டரோடு இருக்குது. ஒரே ஓனர். இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஏற்றதுலேருந்து இப்போ வரையும் அப்படியே போட்டுருக்கான். 8ஆம் மாதம் வண்டினா 8ஆம் மாதம் வரையும், 2024 வரையும் இன்சூரன்ஸ் இருக்குது. 2.60 தான் கேட்குறாங்க. ஸ்லைட்லி நெகஷியபிள் பண்ணலாம். இதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நான். நேரில் வந்து பாருங்கள். i20 அஸ்டா, 2009, 63,000 கிலோமீட்டர், கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரே ஓனர். 2024 8ஆம் மாதம் வரையும் இன்சூரன்ஸ் இருக்குது. 2.60 தான் கேட்குறாங்க. இதில் அலாய் வீல், ஏர் பேக்கு, ஏபிஎஸ்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. டயர் கண்டிஷனும் நல்லாயிருக்கு. ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். சார், அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா i10. i10 மேக்னா 1.2, 2010, 8ஆம் மாதம் வண்டி. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் 59,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. செகண்ட் ஓனர். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2.35 தான் கேட்குறாங்க. நேரில் வாங்க, ஸ்லைட்லி நெகஷியபிள் பண்ணலாம். இந்த i10 பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1.2 கப்பா இன்ஜின். இதுலேயே வந்து ரெண்டு வேரியண்ட் வரும் இன்ஜினில். 1.1 வந்து சாண்ட்ரோ இன்ஜின், இது வந்து 1.2. i10 மேக்னா 1.2, 8ஆம் மாதம், 2010, 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. செகண்ட் ஓனர். இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.35 கேட்குறாங்க. ஸ்லைட்லி நெகஷியபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸு ரெண்டுமே கொடுப்பாங்க. பேங்க் ஃபைனான்ஸும் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஸ்டேட் ஃபைனான்ஸும் கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டை பார்த்துட்டு பார்த்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு மேக்ஸிமம் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான். இதில் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபைனான்ஸ் எல்லாருமே கொடுத்துருவாங்களே அப்படின்வாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்லா இருந்தால் தான் ஃபைனான்ஸே கொடுப்பாங்க.